வேலூர் பாலாறு அருமையா இருக்கு இந்த வியூ. அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை. அண்ட் இன்டர்வியூமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரிட்டன் இன்டர்வியூ நம்ம நான் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தேன்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சேலரி டிஸ்கஷன், அந்த பேக்கேஜ் டிஸ்கஷன்லாம் போச்சு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ அனைவருக்கும் வணக்கம், நான் தான் உங்களுக்கு ஜான்பால். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பாலாறு. ரொம்ப நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததில் எல்லா இடத்துலையுமே ஏரிகள் ஆறுகள் எல்லாருமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாலாறு வந்து பயங்கரமாக ஃபுல்லாகிருக்கு. அண்ட் இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா சென்னை போயிட்டுருக்கேன், சென்னை கிண்டிக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா இன்டர்வியூக்காக. ஸோ இன்டர்வியூக்கு என்னடா இப்படி போகிறேன் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் ஆசையாக வளர்த்துட்ருக்கேன். ஸோ இன்டர்வியூ போனால் மேபி நம்ம செலக்ட் ஆகலாம், இல்லை செலக்ட் ஆகாமல் போகலாம், அவங்க கொடுக்குற ஆஃபர் நம்மளுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே ஏன் எடுக்கிறது, எப்படி மாஸ்க் போட போகிறோன்ட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்கள் கிட்ட போய் காட்டுறேன் தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு. அடுத்த சைடாக பிரிட்ஜு கிட்டே வந்துட்டோம். ஸோ அந்த பக்கம் வந்து பெருசால அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தவரு தான், ஐ திங்க் நாங்கள் அந்த பக்கம் ஏதோ ஒரு காவா கிட்ட தான் நின்று போல, என்னடா தண்ணி கம்மியாக இருக்குன்ட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல், அருமையாக இருக்குது இந்த வியூ. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 6, நாங்கள் 5:30 வரலான்னு பிளான் பண்ணோம், இப்போ 6:30 கிட்ட ஆகுது. ஸோ அருமையான ஒரு வியூ. ஸோ அந்த பக்கமுமே சரி. ஸோ அந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு பில்டிங், அது வந்து நருவி ஹாஸ்பிட்டல். நருவி ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒரு விளாக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த விளாகை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நர்சஸ்க்கும் சரி, அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் சரி. ஸோ இதோடு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்டா அங்கே பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ கிளம்பலாம், பாஸ் ஆகிறோம் கெத்து காட்டுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராணிப்பேட்டைக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பேரே நானே இப்போ தான் பார்க்குறேன், பிஸ்மி அசைவ உணவகம். ஸோ இத்தனை நாள் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், ஆனால் பேரை சாப்பிடாம் ஸோ இத்தனை நாள் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், ஆனால் பேரே பார்க்காம தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்தப்பெல்லாம் 6:30 அந்த டைம் வந்து வெயிட் பண்ணிலாம் சாப்பிட்டு போயிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே ஸ்பெஷல் வந்து பரோட்டா ஆட்டுக்கல் பாயா, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ போகிற வழியில் அங்கிளை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போகலான்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே நிறுத்திருக்கோம். ஸோ அந்த ஷார்ட்ஸுமே நீங்கள் பார்ப்பீங்க. Thank you.
பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பரோட்டா ஆட்டுக்கால் பாயா, ஸோ ஒரு நாக் அவுட்டான ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி. ஸோ அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த லொக்கேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து கரெக்டாக ராணிப்பேட்டில் இருக்குது, ஹார்காடு பிரிட்ஜ் லெஃப்ட் எடுத்த உடனே. ஸோ ரொம்பவுமே நல்லாயிருக்கும், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேங்க. ஸோ இந்த பக்கம் யாராச்சும் வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்டர்வியூக்கு போனோம், அது போகலாம் வாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ செம மழைலாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு லைட்டான ஒரு தூரலோடு சின்ன மழையாக இருக்குது. ஸோ அப்படியே போனோம்னா நனைஞ்சிருவோம். ஸோ ஆல்ரெடி நான் நனைஞ்சாச்சு, ஸோ ஃப்ரெண்டு ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. இப்படியே இன்டர்வியூ போனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், நாங்கள் வர லேட் ஆகும் இந்த மாதிரி மழைன்ட்டு. ஸோ அப்படியே ஒரு டீ காஃபி ஒன்று போட்டுடலாம் அப்படின்ட்டு. டீ காஃபி இல்லை, ஹார்லிக்ஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வேண்டிய அந்த பில்டிங்க்கு வந்துட்டோம். அப்போலோ லைஃப்ன்ற இதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. நாங்கள் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க, ஒரு வேளை ஜாப் எங்கே தர போகிறாங்க. எனக்கு நான் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் கேட்டிருக்கேன், அந்த லொக்கேஷன் தரலன்னா நான் ஆஃபரை வேணான்னு சொல்லிட்டு தான் வரப்போகிறேன். ஸோ இதுதான், ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு கண்டென்ட்டாக வச்சுருக்குமே, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உள்ளே போகலாம். வந்து நாங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுன்னு சொன்னார். அங்கே போனோம் லேப்டாப் இருந்துச்சு. ஸோ லேப்டாப்பில் வேர்டில் ஒரு 30 க்வெஸ்சன்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த 30 க்வெஸ்சன்ஸும் நான் டிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 10 மினிட்ஸ் டைம் கொடுத்தாரு. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டு இருந்தால் 11 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். 11 மினிட்ஸில் முடிச்சுட்டு என்னப்பா முடிஞ்சான்னு கேட்டார். இல்லை ஒவ்வொரு நிமிஷம் நான் அப்படின்னு சொன்னாலே கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஸ்கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30-19. ஸோ ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் எதுவும் குழுவில் ஃபோட்டோ நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 19 அண்டு க்வெஸ்சன்ஸுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன்லாம் இல்லை. ஃபுல்லாமே இண்டஸ்ட்ரியல் இடத்துல ஒரு ஆக்ட் நடக்குதுன்னா நீ என்ன ரியாக்ட் ஆகாதுன்றது தான் க்வெஸ்சன்ஸாக இருந்துச்சு, அண்ட் பேசிக்குமே இருந்துச்சு. ஆனால் அவங்க கேட்ட விதம் வந்து ரொம்பவுமே அந்த ஒரு கேள்விக்கு 4 வரி போட்டு அதை படிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் போயிடும், அதில் யோசிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போயிடும், அதை டிக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் அவங்ககிட்டயே கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டைம் அப்படி க்வெஸ்சனை வந்து குழப்பி கேட்குற விதமாக கேட்டிருந்தாங்க ஒரு வேளை. ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக. ஸோ எப்படியோ நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் ஆஃபீஸர்னு யாரும் இருக்காங்களா? லஞ்சுக்கு லஞ்ச் பிரேக் டைம் கொடுத்தாங்க, நாங்கள் லஞ்சுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம். லஞ்ச் பெருசாக சாப்பிட்லாம், ஏன்னா எல்லாமே ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு சாப்பிட்லான்றது தான் பிளான். ஸோ அதுக்காக இங்கே ஒரு நியரல்லே ஒரு ஒரு சின்ன கடை இருந்துச்சு. ஸோ அங்கே போய்ட்டு ப்ரெட் ஆம்லேட் லெமன் சோடா குடிச்சிட்டு சாப்பிட்டே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் சென்னை வெயிலுக்கு. அண்டு இன்டர்வியூமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரிட்டன் இன்டர்வியூ நம்ம நான் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தேன்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சேலரி டிஸ்கஷன், அந்த பேக்கேஜ் டிஸ்கஷன்லாம் போச்சு. அதுக்கப்புறமா நர்சிங் மேனேஜர் நர்சிங் அசிஸ்டண்ட் அவங்க இருப்பாங்களா, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்ட பேசுனதுக்கப்புறமே அது என்னென்னு ஃபைனலைஸ் ஆகும். ஆக்சுவலி நான் ஸ்ரீபெரும்புத்தூர் லொக்கேஷனில் தான் நான் டியூட்டி கேட்டிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஸோ ஹோம் டவுனுக்கு கிட்ட இருக்கின்றதுனால பே வந்து டீசெண்டான பே கொடுத்துருக்காங்க, பட் என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்காதுன்றதுனால. ஸோ இப்போ வரையுமே திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றி என்ன என்ன பண்ணலான்ட்டு.
ஸோ விலாகோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன டிசிஷன் எடுத்தேன் ஸ்ரீபெரும்புத்தூரில் இல்லை அதர் லொக்கேஷனாக அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ விலாகை ஃபுல்லாக பாருங்கள். இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டேன், மூணு இன்டர்வியூ ரவுண்டு, ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம். என்ன ஒரு கடுப்புன்னா சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லாம் நீங்கள் சேலரி தான் இப்போ எவ்வளோன்னு கேட்குறதுல ஆர்வமாக இருப்பீங்க. அது நிறைய விஷயம் கால்குலேட் பண்ணுறாங்க, என்ன படித்தோன்றது, என்ன டிகிரின்றதையும், என்ன இயர் எத்தனை இயரில் முடித்தோம், என்ன எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த சைடு இருக்குது, அது எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு சேலரியை சொல்கிறாங்க. எனக்கு வந்து 18,125 ருபீஸ் ஒன்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் கிடைக்கும், ரிலீவிங் டியூட்டி கிடைக்கும். இப்போது சப்போஸ் யாருக்காச்சும் திடீர்னு வர முடியல அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து நான் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கும் ஸ்பெஷலான அலோவன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நான் ஸ்ரீபெரும்புத்தூரில் கேட்டிருக்கேன், ஸோ அதை அவங்க செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அவங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் டைப்ஸ் இருந்தால் நான் அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வேலூருக்கு போகலாம்.